நாட்டின் சனத்தொகையில் எழுபத்தி ஒரு சதவீதமானோருக்கு கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸும் சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர்களாக விசேட வைத்திய டாக்டர் ஹேமந்த் ஹீரத் தெரிவித்துள்ளார் இதுவரையில் நான்கு பேருக்கு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ்களும் கோனா ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் இதுவரையில் ஒரு கோடியே பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று மூன்று பேருக்கு தடுப்பூசியின் முதல் டோஸ் ஏற்றப்பட்டிருப்பதாக சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் டாக்டர் ஹேமந்த ஹேரத் குறிப்பிட்டார் டாக்டர் மேலும் கருத்து வெளியிடுகையில் நான் கணிக்கப்பட்ட சனத்தொகையில் இரண்டாவது தடுப்பூசியானது எழுபத்தோரு வீதமான வழங்கியுள்ளோம் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் காலங்களில் நீக்கப்படலாம் எனினும் எமது சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய சுகாதார பழக்க விளக்கங்களை முன்னெடுத்தல் முக்கியமானதாக தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் சுகாதார பழக்க விளக்கங்களை முன்னெடுக்காவிட்டால் நாம் மிகவும் அச்சுறுத்தலான நிலைமைக்கு தள்ளப்படுவோம் இதற்கமைவாக சுகாதார வழிமுறைகளுக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்வது இன்றியமையாததாகும் என்று தெரிவித்தார் எஸ்தனேகா முதல் டோஸ் நேற்றைய தினம் பேருக்கு இரண்டாவது டோஸ் முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது தடுப்பூசியின் முதல் டோஸ் நேற்றைய தினம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது டோஸ் தொள்ளாயிரத்து பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது மொடோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் நேற்றைய தினம் நூற்று பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் பத்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நான்கு லட்சத்து எழுபத்தி நூற்று ஆறு பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது கடந்த ஏழு தினங்களில் மொத்தமாக இருபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நாற்பத்தி மூன்று பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது அறுபது வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கும் விசட தேவை உடையவர்களுக்கும் வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி ஏற்றும் நடமாடும் சேவை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது புத்தள மாவட்டத்தில் வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை தற்சமயம் இடம்பெறுகிறது எதிர்வரும் சில தினங்களில் அனைவருக்கும் தடுப்பூசி ஏற்றி முடிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நேற்றைய தினம் மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தெட்டு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் இரண்டாயிரத்து அறுபது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கொரோனா நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்காக கம்பஹா புது வைத்தியசாலையின் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கு தச்சமயம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தீவிர சிகிச்சை பிரிவு அவசர சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் கொரோனா சிகிச்சைக்காக மூன்று வார்டு தொகுதிகள் தச்சமயம் வைத்தியசாலையில் உள்ளன மேல் மாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய ஐந்து மாடி கட்டடத் தொகுதி ஒன்றும் குளிரூட்டப்பட்ட வசதியுடனான கட்டமைப்பொன்றும் அமைக்கப்படுவதுடன் அவசர சத்திர சிகிச்சை பிரிவை நவீனமயப்படுத்துவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வவுனியா நொச்சிக்குளம் பிரதேசத்தில் வசிக்கும் ஆதிவாசி இனத்தவர்கள் அனைவருக்கும் ரபிட் ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் முப்பத்தி ஏழு பேர் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர் தற்சமயம் அவர்கள் தங்கியுள்ள கிராமத்தில் இருந்து வெளியே செல்ல வேண்டாம் என பிரதேச சுகாதார பிரிவு மற்றும் போலீசார் அவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டத்திற்கான கொரோனா ஒழிப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதன்போது கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்தின் தடுப்பூசி ஏற்றும் திட்டம் குறித்து கலந்துரையாடப்பட்டது தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய அறுநூத்தி இருபத்தொரு பேர் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்து மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்று என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதில் இருந்து இதுவரை ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த காலப்பகுதியில் எண்ணூற்றி முப்பத்தி நான்கு வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பதிமூன்று சோதனை சாவடிகள் தொடர்ும்பாட்டில் உள்ளன இதுவரையில் ஐயாயிரத்தி அன்னூற்றி இருபத்தி இரண்டு வாகனங்களும் எண்ணாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது நபர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் தேவையற்ற விதத்தில் பயணங்களை மேற்கொண்ட எழுநூற்றி ஐந்து வாகனங்களும் அதில் பயணித்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு பேரும் பெலிசாரினால் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் நாடலாவிய ரீதியில் உள்ள தபாலகங்களின் ஊடாக முதியோர் கொடுப்பனவு உள்ளிட்ட ஏனைய கொடுப்பனவுகள் நாடளாவிய ரீதியில் இன்றும் வழங்கப்பட்டன நிந்தவூர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் நிந்தவூரில் இரண்டாவது டோஸ் டோஸ்ஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன நிண்டவூர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் கீழ் உள்ள மீராநகர் நகர் அரசடி தோட்டம் அட்டப்பள்ளம் ஆகிய சுகாதார நிலையங்களில் தொடர்ந்தும் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் கற்பனை தாய்மார்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது இப்பிரதேசத்தில் வரை ஆறாயிரம் சைனாபாம் தடுப்பூசி டோஸ்கள் வழங்கப்பட்டு நிறைவு பெற்றுள்ளதாக அப்பிரதேசத்தின் வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் பொதுவெல்லு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இரண்டாம் கட்ட தடுப்பூசிகள் செலுத்தும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சுமார் பேருக்கு இவ்வாறு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முற்று பெற்றுள்ளன நான்கு மத்திய நிலையங்களில் இத்தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கடப்பு மாநகர சபைக்குட்பட்ட சின்ன உப்போடை மக்களுக்காக தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று காலை தொடக்கம் இடம்பெற்று வருகின்றது போது முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இரண்டாவது டோஸ் தடுப்பூசியும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கான தடுப்பூசியும் வழங்கப்பட்டது இன்றைய தினம் சுமார் அறுநூற்றி நாற்பது பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார் கிண்ணியா பிரதேசத்தில் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் அறுபது மேற்பட்ட முதியவர்களுக்கும் தடுப்பூசியின் இரண்டாம் கட்ட டோஸ் வழங்கும் நிகழ்வு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இடம்பெற்றது மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் இடம்பெற்றது பெருந்திரளான மக்கள் ஆர்வத்துடன் பங்குபற்றி தமக்குரிய தடுப்பூசியினை பெற்றுக் கொண்டனர் திருகோணமலை உப்புவெளி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட வெள்ளிமணல் மருந்தகத்தில்

சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் ஏ எம் தலைமையில் பள்ளிவாசல் முன்பாக முதல் நிறுவப்பட்டு குறித்த ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் சாய்ந்த மருந்து சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் அல்மீன் ரிசாத் மற்றும் பல உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் நாட்டில் தற்போது பரவலாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸ் நோய் தொற்று தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் குறித்த பதாதைகளை காட்சிப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதால் மூடப்பட்டுள்ள தபால் உபதபால் அலுவலகங்கள் இன்றும் திறக்கப்பட்டு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன இதற்கமைவாக ஆகஸ்ட் மாதத்திற்கு செலுத்தப்படவுள்ள பொது உதவி கொடுப்பனவு முட்கொடுப்பனவு உள்ளிட்ட அனைத்து கொடுப்பனவுகளையும் வழங்கும் செயற்பாடுகள் இன்றும் பல பகுதிகளில் இடம்பெற்றன மட்டக்கடப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து தபாலகங்கள் உப தபாலகங்கள் இந்த உதவி கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தன கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள கொள்ள செல்லும் போது சுகாதார விதிமுறைகளை பேணி தபால் நிலையங்களில் பொதுமக்கள் தங்கள் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டனர் அக்கறை பற்று ஆலையடிவ பிரதேசத்தில் உள்ள தபாலகங்கள் உப தபாலகங்கள் போன்றவற்றில் முதியோர் விவசாய ஓய்வூதியம் பெறுவோர் உட்பட இனிய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் தபால் நிலையங்களுக்கு வருகை தந்திருந்தனர் வடக்கு நெடுங்கடி தபால் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய இத்தபால் நிலையங்கள் திறக்கப்பட்டு முதியோர் கொடுப்பனவாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவும் சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவாக ஐயாயிரம் ரூபாவும் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன முல்லைத்துவ மாவட்டத்தில் உள்ள தபால் நிலையங்களிலும் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அம்பாரி மாவட்டத்தின் சமாந்துறை பிரதேசத்தில் உள்ள தபால் உப தபால் அலுவலகங்களில் முதியோர் கொடுப்பனவுகளும் பொதுசன மாதாந்த உதவிப்பண கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டன இதன்போது மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தமது கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபதாவது ஆண்டு நிறைவு இன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைக்கப்பட்டது டி ஏ ராஜபக்ஷ ஸ்ரீ நிஷங்க மற்றும் பெர்னார்ட் அல்விகார போன்ற தலைவர்கள் கட்சியின் முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றியது சிங்களத்தை அரச மொழியாக பிரகடனப்படுத்தியமை உள்ளிட்ட பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு பண்டாரநாயக காலமானதை அடுத்து ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க கட்சியின் தலைவராக செயற்பட்டார் அவர் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தினார் புதிய விவசாய திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் خத்தவசரே බலைட்ட பத்த ஆண்டுුව Emmaம் செலசும் விலாஷ்க்கழுது ஸ்ழம்க்காவட்ட கல டு பிர්‍රතිபத்தியா ෙசு ஏசலக்கෙනවා 1දස් நமசிய அු خத்தரீதி ஸ்ழකාளி خபක්ஷே பிரமுக்கு பொதுජனை එක්சත් පெருமුණு லி බலைட்ட பත්த்துலாம்ா.

ஆற்றில் முதல் தடவையாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது நாட்டில் அரிசி சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மக்களின் கோரிக்கைக்கு அமைய போதுமான உணவுத் தொகை அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மக்களின் கோரிக்கைக்கமைய போதுமான உணவு தொகை அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் நாட்டில் பாரிய உணவு தட்டுப்பாடு நிலவுவதாக அடிப்படையற்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் இந்த பொய்யான செய்திகளை மீண்டும் மீண்டும் பரப்பி வருவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சில சந்தர்ப்பவாத வர்த்தகர்கள் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நெல் அரிசி சீனி உட்பட அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை தடுப்பதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டமூலத்தின் அத்தியாவசிய உணவுப் பொருள் தொடர்பாக சரத்து கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது இவ்வாறு பதுக்கப்படும் பொருட்களை கைப்பற்றி சத்தோச உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு வழங்குவதே இதன் நோக்கமாகும் போலியான உணவு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு சில வர்த்தகர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் இதன் மூலம் தடுக்க முடியும் இந்த நிலையில் உணவு தட்டுப்பாடு குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அந்த அறிக்கையின் ஊடாக பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற குறுஞ்செய்தியின் ஊடாக மேற்கொள்ளப்படும் கோவிட் நைன்டீன் தொற்றாளர்களை சிகிச்சைக்காக அனுப்பும் மற்றும் முகாமைத்துவம் செய்யும் முறைமை தென் மாகாணத்தில் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு சபையின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜென்ரல் ஷவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதனூடாக நோயாளர்கள் தமக்கு வேண்டிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இதன் ஊடாக தற்சமயம் இருபத்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்படுகின்றார்கள் இந்த சேவை தற்சமயம் தென் மாகாணத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது நோயாளர்கள் தமக்கு தேவையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இருதய நோய் மற்றும் சுவாசப் பிரச்சனை உள்ளவர்கள் ஏ எனவும் காய்ச்சல் மற்றும் வேறு நோய்கள் உள்ளவர்கள் பி எனவும் நோய் அறிகுறிகள் மற்ற கொரோனா தொற்றாளர்களை சி எனவும் குறிப்பிட்டு பெயர் இடைவெளி பிறந்த திகதி இடைவெளி முகவரி என்பவற்றை குறிப்பிட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற இலக்கத்திற்கு குறுஞ்செய்தியாக அனுப்ப முடியும் இதன் மூலம் அவர்களுக்கான சேவைகள் வழங்கப்படும் உலகின் அனைத்து நாடுகளும் நேற்று ஈயம் கலந்த பெட்ரோல் பாவனையிலிருந்து விலகியதாக ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கடந்த தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஈயம் கலந்த பெட்ரோல் பாவனை காரணமாக இருதய நோய் புற்றுநோய் மற்றும் பக்கவாதம் போன்ற பல பிரச்சினைகள் ஏற்படுகின்றன இதன் காரணமாக ஈஎம் கலந்த பெட்ரோல் பாவனையை உலகிலிருந்து நீக்குவதற்கு உலகளாவிய ரீதியிலான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனால் நோய்கள் பல ஏற்படுவதோடு மண் நீர் வழி என்பன மாசடைவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொது செயலாளரும் தோட்ட விடமைப்பு ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கும் இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மக்கள் சரிந்து வாழும் மலையகத்திற்கும் இடையிலான இருதரப்பு பரஸ்பர உறவுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன அத்துடன் மலையகத்திற்கான அபிவிருத்தி தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் விடுக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழ் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்திருந்தார் இதற்கும் தனது நன்றியையும் பாராட்டையும் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இதன்போது தெரிவித்ததாக அந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ரூபவாஹினி கூட்டு தமிழ் பேசும் பிராந்திய செய்தியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் திருகோணமலை நுவரெலியா கண்டி பதுளை ஆகிய மாவட்டங்களில் இருந்து பிராந்திய செய்தியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் விண்ணப்பதாரர்கள் தமது அனுபவம் கல்வித் கல்வித்தகைமை ஊடகவியல் சார்ந்த அனுபவம் வீடியோ கேமரா கையாளும் அனுபவம் போன்ற விவரங்களை உள்ளடக்கிய சுயவிபரக் கோவையினை செய்தி பணிப்பாளர் என குறிப்பிட்டு டி ரூபவாகினி தமிழ் நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இணையதள முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் கொள்ளப்படுகின்றீர்கள் எதிர்வரும் பதினான்காம் வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் விளம்பர இடைவெளியை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல்லை கைப்பற்றும் நடவடிக்கைகள் நுகர்வோர் அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அம்பாறை அக்கரைப்பற்று பொத்துவில் வீதியில் உள்ள நெட் களஞ்சிய சாலையும் சுற்றி உள்ளாகியுள்ளது இதன்போது ஐந்து லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் கிலோகிராம் நெல் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் நஃபுன் நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சாந்த திசா உள்ளிட்ட பலர் இந்த சுற்றி பங்கேற்றனர் ஏற்படுத்தியுள்ள போலன்னர்வை பராக்கிரம சமுத்திரத்தின் அபிவிருத்தி வேலைத்திட்டத்தை மேற்பார்வை செய்வதற்காக அஸ்கிரிய பிடத்தின் அனுநாயக தேரர் வெடருவே உபாலித்தேரர் இன்று அங்கு சென்றார் பேராதிரி பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் மற்றும் வரலாற்று பெற்ற சோமாவதி புனித பூமியின் பொறுப்பாளர் சங்கிக்குரிய பகமுனே சுமங்கல தேரரும் இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது பங்கேற்றனர் இவர்கள் நீர்ப்பாசன பொறியியலாளரிடம் அபிவிருத்தி வேலைத்திட்டம் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர் மட்டக்களப்பில் நள்ளிரவில் கிராமத்திற்குள் புகுந்த யானைகளால் மக்கள் சிதறியோடினர் இந்த யானைகள் பாரிய அளவில் பயிர்களையும் தாக்கி அழித்து நாசம் வெள்ளாவளி பிரதேசத்தில் எல்லைப்புறத்தில் இரவு எட்டு மணி அளவில் புகுந்த இரண்டு காட்டு யானைகள் அங்குள்ள பயிர்களை துவசம் செய்த வேளை மக்கள் ஒன்று கூடி தீப்பந்தம் ஏற்றி யானைகளை விரட்டியுள்ளனர் பின்னர் அதிகாலை இரண்டு மணியளவில் அக்கிராமத்துக்குள் புகுந்த அதே காட்டு யானைகள் அவர்களின் வாழ்வாதார பயிர்களான மரவெள்ளி தென்னை போன்ற பயிர்களை முத்தாக அழித்து சேதம் ஏற்படுத்தியுள்ளது யானைகள் இரவில் புகுந்ததால் மக்கள் பீதியடைந்த நிலையில் அங்குமிங்கும் சிதறியோடு தமது கிராமத்தில் காட்டு யானைகளின் தொல்லைகளும் அட்டகாசங்களும் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் இது தொடர்பில் தாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றாலும் அது பற்றி இன்னும் தமக்குரிய தீர்க்கமான தீர்வு கிடைக்கவில்லை என அங்குள்ள மக்கள் கவலையடைந்துள்ளனர் தொடர்ந்தும் காட்டு யானைகளின் தொலைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக யானை பாதுகாப்பு அமைத்து தருமாறு அங்குள்ள மக்கள் அதிகாரிகளுக்கு விடுத்துள்ளனர் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ அவர்களின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நச்சுத்தன்மையற்ற நாடு என்ற வேலைத்திட்டம் வடமாகாணத்தில் உள்ள விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனாதிபதி கோட்டாவை ராஜபக்ச அவர்களின் சுழிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைவாக முன்னெடுத்து வருகின்ற நச்சுத்தன் அற்ற நாடு என்ற வேலை திட்டத்தில் வடமாகாணத்தில் உள்ள விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் வடக்கு மாகாண விவசாய திணைக்களம் சேதன பசறை உற்பத்தியில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு குறித்த பசறைகளை எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது யாழ்ப்பாணத்தில் அரியாலை பிராந்தியத்தில் இளம் விவசாயி ஒருவரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பசலை உற்பத்தி தொடர்பான விடயங்களை பணிப்பாளர் ஸ்ரீரங்கன் அஞ்சனாதேவி மற்றும் விவசாய போதனாசிரியர்கள் ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் இது தொடர்பாக வடமாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் ஸ்ரீரங்கன் அஞ்சனாதேவி தமது கருத்துக்களை இவ்வாறு தெரிவித்தார் நஞ்சற்ற விவசாய உற்பத்தி என்னும் திட்டத்தின் கீழே இந்த சேதன பசலை உற்பத்தியானது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு செய்ய பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது இதிலே ஒவ்வொரு விவசாய குடும்பங்களும் தங்களுக்கு தேவையான சேதன பசலை உற்பத்தியிலே ஆரம்பிக்கப்பட்டிருப்பது உண்மையிலே வரவேற்க வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் எமது விவசாயிகளது ஒரு கடப்பாடாகவும் காணப்படுகிறது உமது உம்மாலே உணரக்கூடியதாக இருக்கின்றது காலபோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நெற்சேகையானது யாழ் மாவட்டத்திலே பன்னெண்டாயிரம் ஹெக்டேர்லேயே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த நெற்சேகைக்கு தேவையான சேதன பசலைகளை விவசாயிகள் தாங்களே உற்பத்தி செய்கிறத தற்பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்குரிய பயிற்சி வகுப்புகளானது நமது விவசாய போதனாசிரியர்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் அரியாலை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு விவசாயினது சேதன பசலை உற்பத்தியை பார்வையிடுவதற்காகவும் அவருக்குரிய ஆலோசனைகள் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றோம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தனது ஒரு ஏக்கருக்கு மேற்பட்ட ப நிலப்பரப்பிலே தனது நெற்றிகை மேற்கொள்ள உள்ளார் அதற்கு தேவையான சேதனம் பசலையை அவரே உற்பத்தி செய்வதை எம்மாலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அவருக்குரிய பயிற்சிகளை எமது விவசாய பொருள் வழங்கி செயல்முறையுடன் கூடிய பயிற்சியை வழங்கியுள்ளார் நீங்கள் இதில் பார்க்கலாம் அவர் தனக்கு தேவையான மூலப்பொருட்களை சேகரித்து வைத்து அந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி இந்த சேதன பசலையை உற்பத்தி செய்துள்ளார் இந்த சேதன பசலை உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை இந்த பிரதேசத்திலிருந்து அவர் சேகரித்து உள்ளார் இந்த பிரதேசத்திலேயே சேகரித்து தனது பயிற்சி இது பசலை உற்பத்தியை மேற்கொண்டிருக்கிறார் இதே போல் யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் நெற்றிகையில் ஈடுபடுகிறார்கள் அவர்களும் தங்களுக்குரிய கூட்டுறவையும் சேதன பசுலியையும் உற்பத்தி செய்வதை நம்மளாலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இவர்களுக்காக கிட்டத்தட்ட நமது விவசாய போது நாசிரியர்கள் ஒவ்வொருவருமே தங்களது பிரிவுக்குட்பட்ட விவசாயிகளை சிறு குழுக்களாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கோவிட் பெருந்தொற்று காரணமாக ஒரே அடியாக அவர்களை சேர்க்க முடியாத காரணத்தாலே ஐந்து தொடக்கம் பத்து விவசாயிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்குரிய செயல்முறையுடன் கூடிய வழிகாட்டல்களை வழங்கிக் கொள்ளும் சேதனை உற்பத்தியில் ஈடுபட்டு இருந்த இளம் விவசாயி ஒருவர் கருத்து வெளியிடுகையில் எங்களுக்கு வெயில் விவசாயத்திணைகள் அதிகாரிகள் வந்து என்னென்று சேதன பயிற்சி முறையில் பசலை சேதன பசலை செய்கிற பயிற்சி முறையில் சொல்லி தரணும் யூரியா இல்லாதபடியாக இந்த விவசாய இயற்கையிலேருந்து இந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சு இந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு பசலை ரெடி பண்ணணும் இப்போ வயல் கணக்கு நாங்கள் ஏக்கர் கணக்கில் கணங்க ஏக்கர் கணக்கில் வயல்கள் செய்கிற வழியால் எங்களுக்கு இயற்கை உரம் செய்கிறது இவை உதவியாக இருக்கணும் இவை இந்த பயிற்சி முறையில் நாங்கள் செய்கிறோம் இது எங்களை இயற்கையிலேருந்தே பொருட்களை எடுத்து என்னென்னது இப்போ மரத்துண்ட இளவுலையல் காஞ்சி இளவுலையல் சரிவுகள் மிருகங்கள் கழிவுகள் கால்நடைகள கழிவுகள் மற்ற குப்பைகள் உக்கு உக்குற குப்பையல் அதுகள் மற்றும் இந்த ஓலையல் அதுவெல்லே எங்களை இயற்கையில இருந்தே இல்லாததை மடுத்து ஃபுல்லாக இவையில் என்னென்ன செஞ்சு இயற்கை உரம் செய்கிறாண்டு பயிற்சி இவேண்ட பயிற்சி மூலம் இப்போ செஞ்சுருக்குறோம் நாங்கள் அவ்வளோ இது ரெடி ஆகினோடனே எங்கள இய இயற்கையா செய்கிற எங்களை இது வயலாத அளவுக்கு இயற்கை உரமாக போட இருக்கிறோம் சாராம்சம் நாட்டில் அறுபத்தெட்டு லட்சம் பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களும் ஏற்றப்பட்டன நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என அரசாங்கம் உறுதியளிப்பு பராக்கிரம சமுத்திரத்தின் அபிவிருத்தி வேலை திட்டம் அஸ்கிரிய நாயகரினால் கண்காணிப்பு துரித கொரோனா பரவலைக்கு மத்தியில் இந்தியாவில் பல பிராந்தியங்களில் பாடசாலைகளை திறக்க தீர்மானம் வெளிநாட்டு ராணுவத்திற்கு உளவு தகவல்களை வழங்கிய ஆப்கானிஸ்தானியர்களை தேடும் நடவடிக்கையில் தலிபான் அமைப்பு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது வணக்கம்